My dear students and parents, I am Murali. I am presenting in my YouTube channel Tamil Samachir Kalvi 10th Standard Mathematics as videos with explanation. My YouTube channel is Mudichur Murali Max. Kindly go through the videos, share it, சப்ஸ்கிரைப் இட் அண்ட் இஃப் யூ ஹாவ் டவுட்ஸ் ப்ளீஸ் கிவ் இட் இன் த கமெண்ட் போர்ஷன் ஆர் மெயில் மீ தேங்க்யூ ட்ரிக்னாமெட்ரி சாப்டர் கண்டினியூ பண்ணுறோம் எக்ஸசைஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒனில் தேர்டு சோ இது வந்து நம்மளோட ட்ரிக்னாமெட்ரியில் தேர்டு வீடியோ கொஸ்டின் நம்பர் த்ரீ இன் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் சாங் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் சைன் டிட்டா பை ஒன் மைனஸ் சைன் ஈக்குவல் டு சீக்கன் ப்ளஸ் டேன் டிட்டா ப்ரூவ் இட் ரொம்ப சிம்பிளான சாங் எந்த சேர்த்துக்காங்க ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் சைன்டிட்டா பை ஒன் மைனஸ் சைன் உடனே இதோட இணை காஞ்சி கேட்டால் மல்டிப்ளை பண்ணலாம் உள்ளேயே ஒன் பிளஸ் சைன் பை ஒன் ப்ளஸ் நைன்டிட்டா ஒரே நம்பரால் நியூமினேட்டரை மல்டிப்ளை பண்ணி அதாலேயே டினாமினேட்டரை டிவைட் பண்ணால் வேல்யூ மாறாது ஸோ ஒன் ப்ளஸ் நைன்டிட்டா பை ஒன் ப்ளஸ் நைன்டிட்டாவே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம் அப்போ நியூமரேட்டர் என்ன ஆகும் ஒன் ப்ளஸ் நைன்டிட்டா அது ஹோல் ஸ்கொயர்னு ஆகும் டினாமினேட்டர் ஒன் மைனஸ் நைன்டிட்டா இன்ட்டு ஒன் ப்ளஸ் நைன்டிட்டா ஏ மைனஸ் பி பின்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா டினாமினேட்டரில் இப்போ, ஒன் sin² ஐன்ஸ்கொயர் டீட்டாங்கிறது என்ன cos² கொயர் டீட்டா ஸோ மேலே என்ன இருக்குது ரூட்டுக்குள்ளே ஒன் ப்ளஸ் whole ஹோல் ஸ்கொயர் by பை காயர் இப்போ ரூட் எடுத்தா, என்ன வரும் நியூமரேட்டரில் ஹோல் ஸ்கொயரில் ஹோல் ஸ்கொயர் போய் ஒன் sin நைன்டிட்டாக வரும் கீழே cos² ஸ்கொயர் root எடுத்தா, cos காஸ்டீட்டாக வரும் இப்போ ரெண்டு டேமாக செப்ரேட் பண்ணலாம் 1 ஒன் cos θ

ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் நைன்டி டே பை ஒன் மைனஸ் நைன்டி டா முதல்ல அந்த இடாமல் காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பண்ணோம் போன சம் மாதிரியே தான் ஸோ காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன் பண்ணினா என்னாகும் ஒன் ப்ளஸ் ரூட்டுக்குள்ளே ஒன் ப்ளஸ் நைன்டி டா பை ஒன் ப்ளஸ் நைன்டி டா அந்த ரூட்டு ஃபுல் ரூட் அது காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன் இணையால் மல்டிப்ளை பண்ணுறது மேலையும் கீழே ரெண்டுத்துக்கும் சேர்த்து படத்தில் தப்பாக போட்டிருக்காங்க மேலே மட்டும் கிடையாது கீழே அது மல்டிப்ளிகேஷனில் கீழேயும் ரூட்டு உண்டு ஸோ மல்டிப்ளை பண்ணுற ஆகும் மேலே ஒன் ப்ளஸ் சைன்டிட்டாக ஹோல் ஸ்கொயர் வரும் போன சம் மாதிரியே கீழே ஒன் மா சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டாக வரும் போன சம் மாதிரி வந்ததுன்னா என்ன ஆகும் காசு ஸ்கொயர் ஆகும் ரூட் எடுக்கிற போது காஸ்ட் டீட்டாக வந்துடும் ஸோ ஒன் பை காஸ்டீட்டாக ப்ளஸ் சைன்டிட்டா பை காஸ்டீட்டாக அதை அடி சீக்கன் டிட்டா ப்ளஸ் ஸ்டாண்டீட்டாக வந்துடும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் அடுத்த பிராக்கெட் அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணணும் நம்ம காஞ்சிகேட் ஆர் இணை எதோடத டினாமினேட்டரோட இணையை எடுத்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம் இந்த சம்ஸுக்கெல்லாம் ஒரே ஸ்டாண்டர்டு மெத்தட் என்ன டினாமினேட்டரோட இணை அதாவது ஒன் மைனஸ் நைன்டி இருந்தால் ஒன் பிளஸ் நைன்டி டாவால் இல்லை ஒன் பிளஸ் இருந்ததுன்னா ஒன் மைனஸ் நைன்டி மல்டிப்ளை பண்ணி அதே டைமில் டிவைட் பண்ணுறது தான் காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஸோ செகண்ட் டவுன ரூட்டாக ஒன் மைனஸ் theta by பை ஒன் ப்ளஸ் theta இதுக்கும் அதே தான் கீழே இருக்கிற ஒன் theta நைன்டி டாவோட 1- ஒன் மைனஸ் நைன்டிட்டா அதால் மல்டிப்ளை பண்ணி அதாலியே டிவைட் பண்ணுறோம் அப்போ என்ன கிடைக்கும் மேலே ஒன் மைனஸ் நைன்டி டா அதை ஹோல் ஸ்கொயர் பை ஒன் மைனஸ் ஸ்கொயர் டீட்டா அப்போது ரூட் எடுத்ததுனால மேலே ஒன் theta நைன்டிட்டா கீழே theta ஸ்ப்ளிட் the பண்ணால் காஸ்டீட்டாக ஒன் பை காஸ்டீட்டாக மைனஸ் ஆன்டிட்டா பை காஸ்டீட்டா அதிக சீ கண்டீட்டா மைனஸ் டான்டிட்டான்னு கிடைக்கும் இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும் சீ கண்டித்தா ப்ளஸ் சீ கண்டித்தா டூ சீ ஆயிடும் ப்ளஸ் டாண்டீட்டாக மைனஸ் டான்டிட்டா கேன்சல் ஆகிடும் ஸோ ஆன்சர் டூ சீ கண்டிட்டா இதுதான் ரைட் ஆண்ட் சைடு இதில் ஒரே ஒரு கரெக்ஷன் என்ன இருக்குது ரூட்டு ஃபுல்லாக போடலை மேலே வந்து ஃபஸ்ட்டு டைம்ல மேலே ரூட்டு தான் போட்டிருக்காங்க கீழே ரூட்டு போடல ஸோ ரெண்டுத்துக்குமே ரூட்டு உண்டு காஞ்சிக்கேட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுற இடத்துல மேலேயும் ரூட் இருக்கு கீழே ரூட் இருக்கு அந்த ரூட் விட்டு இருக்குங்க அந்த ரூட் மட்டும் டு இன்க்ளூட் ஓகே கொஸ்டின் நம்பர் ஃபோர் ப்ரூவ் சைன்டிட்டா பிளஸ் சி கண்டி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் காஸ்டா பிளஸ் கொசிகண்டிட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் சிகண்டா பிளஸ் கொசிகண்டிட்டா ஹோல் ஸ்கொயர் இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் எல்ஹாஸ் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பிளைன் பண்ணால் ஆன்சர் கிடைக்கலாம் साइन डीटा प्लस सी कंटा होल अदर अक्सपा मनु ए प्लस बी होल स्क्वायर मॉडल सयर टीटा प्लस टू साइन डीटा सी कंटिटा प्लस सी कं स्टा राकेट का प्लस कोशिकटा होल स्टा प्लस टू का कोशिंड प्लस कोशिक्वयर डीटा रैन कॉस का स्वयर डीटा ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் டீட்டா ஒன் ஸோ அந்த டேம் ஃபஸ்ட் டூ ஒன் ப்ளஸ் சீகான் ஸ்கொயர் டீட்டா அப்படியே எழுதிருக்காங்க கொசிகான் ஸ்கொயர் டீட்டா கட்சியில் இருக்குது அதையும் அப்படியே எழுதியிருக்காங்க ப்ளஸ் டூ சைன் டீட்டா சீகன் டிட்டா ப்ளஸ் டூ காசீட்டா கொசிகன் டிட்டா அப்படின்னு இருக்கு ஸோ முதல் மூணு டம் அப்படியே ஒன் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கொசிக் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ இன்டூ சைன் டீட்டா டூ காமனாக எடுத்திருக்காங்க ரெண்டு டம்னு டூ காமன் எடுத்துகிட்டு சயின் டீட்டா சீகண்டீட்டாவை ஒன் பை காஸ்டீட்டான்னு எழுதலாமா ஸோ சயின் டிட்டா பை காஸ்டீட்டா ப்ளஸ் அங்கே என்ன வரும் காஸ்டாப் பை சயின்டிட்டா கொசிகண்டீட்டா ஒன் பை சயின்டிட்டா ஸோ காஸ்டாப் பை சயின்டிட்டா ஸோ முதல் மூணு டம் அப்படியே மெயின்டைன் ஆகுது ஒன் ப்ளஸ் சீகண்டீட்டா ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கொசிக் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ இன்டூ இங்கே எல்சியம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க சயின் டிட்டா காஸ்ட் டீட்டா எல்சியம் மல்டிப்ளை ஆகும் நியூமரேட்டர் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காயர்டீட்டான்னு தட் இஸ் இக்கொல் டு ஒன் ஆகிடுது ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கொ சிக்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன் பை சைன்டிட்டா காசிட்டா அதை எப்படி எழுதலாம் டூ இன்ட்டு ஒன் பை சைன்டிட்டா காசிட்டாவை ஒன் பை சைன்டிட்டா காசிட்டா நியூமரேட்டர் கொண்டு போனால் சீக்டீட்டா கொசிக்டீட்டான்னு எழுதலாம் ஒன் பை சைன்டிட்டா கொசிகண்டீட்டா ஒன் பை காசிட்டா சீ கண்டீட்டா ஸோ அதை எப்படி எழுதலாம்

ஸோ ஃபிஃப்த்து சமில் ஃபஸ்ட்டு சம் சீக்கண்ட் பவர் ஃபோர் டீட்டா இன்ட்டு ஒன் மைனஸ் ஐன் பவர் ஃபோர்டீட்டா மைனஸ் டூ டான்ஸ் கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம் ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம் சீகண்ட் பவர் ஃபோர் டீட்டா எப்படி எழுதலாம் ஒன் பை காஸ்ட் பவர் theta நல்லா கவனிங்க எல்ஹெச்சில் சீகண்ட் டீட்டாங்கிறது ஒன் பை காஸ்ட் டீட்டா Secant பவர் ஃபோருங்கிறது ஒன் பை காஸ்ட் பவர் ஃபோர்

sin பவர் ஃபோர் டீட்டாவை சைன் square டீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்டூ டான்ஸ் square theta சைன் the square, square theta. பை கா ஸ்கொயர் டீட்டா அடுத்த டம் பாருங்கள் ஒன் பை அடுத்த ஸ்டெப்பில் ஒன் பை காஸ் பவர் ஃபோர் டீட்டா இன்டூ பிராக்கெட் குள்ளே இருக்கிறத ஒன்னும் ஒன் 1 கூட வச்சுக்கலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா போட்டிருக்காங்க ஏ ப்ளஸ் பி into ஏ மைனஸ் 1 no 1 no b,

அடுத்த டம் என்ன அதே டம் டூ சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா பை காயர் டம் கடைசி ஈட்டம் அப்படியே இருக்குது இப்போது ஃபர்ஸ்டில் பாருங்கள் ஒன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டாங்கிறது என்ன காச்கொயர் டீட்டாவா ஸோ ஒன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு போய் தான் கா ஸ்கொயர் டீட்டா போட்டிருக்காங்க ஒன் பை காஸ் ஃபோர் ஃபோர் டீட்டா இன்டூ கா ஸ்கொயர் டீட்டா இன்டூ ஒன் ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் கடைசி ஈட்டம் அப்படியே டூ சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா போய் கா ஸ்கொயர் டீட்டா இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டா பை காஸ்போர் ஃபோர் டீட்டாக இருக்குது ஸோ ஒரு காயர் டீட்டாக கேன்சல் பண்ணலாம் ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது ஸோ டினாமினேட்டரில் கா ஸ்கொயர் டீட்டா ரிமைன் ஆகும் ஸோ என்ன கிடைக்கிது ஒன் ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா பை காயர் டீட்டா ஃபஸ்ட்டு டேம் இப்படி சிம்பிளிஃபை ஆயிடுச்சு மைனஸ் செகண்ட் டேம் டூ சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா பை கா ஸ்கொயர் டீட்டா இப்போ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் என்ன காயர் டீட்டா நியூமினேட்டரில் ஒன் ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டூ சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா

டினாமினேட்டர்லையும் காசு ஈட்டா பை சைன்டிட்டா ப்ளஸ் காசிட்டா கரெக்டாக இப்போது என்ன பண்ணியிருக்காங்க டியூமரேட்டரில் காசு கிட்ட காமனாக எடுத்திருக்காங்க வெளியில் அப்போ மீதி உள்ளே என்ன வரும் ப்ராக்கெட்டில் ஒன் பை சைன் டிட்டா மைனஸ் ஒன்று ஏன்னா காசுட்டாக காமனாக வெளியில் எடுத்தாச்சு அது மாதிரி டீனாமினேட்டரில் காசிட்டாக காமனாக எடுத்துட்டா ஒன் பை சைன் டிட்டா ப்ளஸ் ஒன் அப்படின்னு வரும் ஸோ வெளியில் எடுத்த காமனாக எடுத்த காசிட்டாவை கேன்சல் பண்ணிட்டாங்க So 1 by sin theta minus 1 by 1 by sin theta plus 1. 1 by sin theta nothing but cosecant theta. So cosecant theta minus 1 by cosecant theta plus 1 is the right hand side. Simple sum. Sixth sum. Prove the following identities. First, sine a minus sine b by cos a plus cos b plus cos a minus cos b by sine a plus sine b equal to 0. In the sum first, prove for எப்படி பிருப்போன் பண்ணிருக்காங்க பார்க்கலாம் sin a minus sin b by cos a plus cos b plus cos a minus cos b by sin a plus sin b என்ன பணு முடியும் ஒரே method lcm 2 fraction இருக்கு so 1 lcm நான் அடுக்கு முடியும் cos a plus cos b into sin a plus sin b இப்போ ஐப்போனாக 2 multiply பண்ணி lcm எடுத்தா cross multiply பண்ணிதா numerator terms வரும் sin a minus sin b into A plus, sin a ப்ளஸ் sin பி வரும் ஃபஸ்ட்டு டேம் ப்ளஸ் செகண்ட் டேம் cos a ஏ மைனஸ் காஸ் பின் cos b, ஏ ப்ளஸ் காஸ் வருது ரெண்டு term ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் ஏ மைனஸ் பின்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வருது சைன்ஸ் ஸ்கொயர்ஏ மைனஸ் sin ஸ்கொயர் பி ப்ளஸ் இந்த பக்கம் கா ஸ்கொயர்ஏ மைனஸ் cos ஸ்கொயர் பி வருது ஸோ கிளப் பண்ணிக்கலாம் ஏ டேம் எல்லாம் சைன்ஸ் ஸ்கொயர்ஏ ப்ளஸ் கா a மைனஸை காமன் எடுத்தா சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் கா ஸ்கொயர் பின்னு வந்துடுது சயின்ஸ் கொயர் ஏ ப்ளஸ் கா ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன்ஸ் கொயர் பி ப்ளஸ் கா ஸ்கொயர் பி டிவைடட் பை கீழே என்ன இருக்குது a ஏ ப்ளஸ் b பி sin a ப்ளஸ் sin பி அப்படியே இருக்கட்டும் நியூமரேட்டரில் sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் cos square a என்ன ஒன் like first identity மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் cos ஸ்கொயர் பி அதுவும் ஒன் so ஒன் minus ஒன்று என்ன ஆகும் நியூமரேட்டில் 0 ஜீரோ பை அதான் ஜீரோ அதுதான் நல்லா புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணுறோம் கடைசியில் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன் அதனால ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டாவது மைனஸ் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் கா ஸ்கொயர் பியில் மைனஸை காமனாக எடுத்துட்டு சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் கா ஸ்கொயர் பின்னு சொல்லி அது எகைன் ஒன் ஸோ ஒன் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோனு வருது இதனால் நியூமிரேட்டர் என்ன ஆகிடுது ஜீரோ ஜீரோ பை என் திங் ஜீரோ அதான் ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரூவ் பண்ண வேண்டியது ஓகே செகண்ட் சம் சைன் கியூப்டிஏ பிளஸ் காஸ் க்யூப்டிஏ பை சைன்ஏ ப்ளஸ் ஏ பிளஸ் சைன் கியூப்டிஏ மைனஸ் காஸ் சைன் ஏ மைனஸ் ஏ ஈக்குவல் டு டூ இதை ப்ரூவ் பண்ணணும் இதுவும் பாருங்கள் எல்ஹெச்எஸ் என்ன சைன் கியூப்டே ப்ளஸ் காஸ் கியூப் ஏ பை சைன்ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் க்யூப் ஏ மைனஸ் காஸ் ஏ இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியணும் என்ன ஃபார்முலா ஏ க்யூப்டு ப்ளஸ் பி ஒரு ஃபார்முலா இருக்குது ஏ க்யூப்டு மைனஸ் பிக்யூபுடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலாவை டைரக்டாக போட்டால் ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும் ஏ க்யூப் ப்ளஸ் பி கியூப்டுக்கு நான் ஃபார்முலா அங்கே கொடுத்துருக்கேன் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏ க்யூபுடு plus b cubed equal to a plus b into a square minus a b plus b square a cubed minus b cubed kind of formula a minus b into a square plus a b plus b square it is basic algebraic formula a cubed plus b cubed equal to a plus b into a square minus a b plus b square ஏ க்யூப்டு மைனஸ் பி கியூப்டி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதே மாதிரி இந்த சைன் கியூப்டு ஏ ப்ளஸ் காஸ் a போடணும் a க்யூப்டு e sin, a a sin a b பிங்கிறது cos a என்ன வரும் ஏ b பி சைன் ஏ பிளஸ் காசு ஏ a ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஏபிங்கிறது சைன்ஏ காசியே ப்ளஸ் பி ஸ்கொயர் A ஸ்கொயர் ஏ டிவைட் பை plus ப்ளஸ் A அது அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் செகண்டு A minus மைனஸ் பிக்யூட் ஃபார்முலா ஏ மைனஸ் பி into மைனஸ் square இன்டூ ஏ ஸ்கொயர் A சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் A plus square cos square A ஏ இப்போ என்ன ஆகும் பாருங்கள் மேலே plus cos A இருக்கும் சைன் ஸ்கொயரியே ப்ளஸ் காசியே இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா வெளியில் சைனிய ப்ளஸ் காசியே இருக்குது கீழே ஒரு a ப்ளஸ் காசியை கேன்சல் ஆகிடுது மீதி என்ன மேலே நியூமரேட்டரில் சைன் ஸ்கொயரியே ப்ளஸ் காஸ்கொயரியே மைனஸ் சைனியே காசியே டினாமினேட்டரும் மேலே வெளியில் இருக்கிற ப்ராக்கெட்டும் கேன்சல் ஆகும் ப்ளஸ் இதே மாதிரி இங்கேயும் ஏ மைனஸ் காசியை கீழே இருக்கிற சைனிய மைனஸ் காசியே கேன்சல் ஆகிடும் ஸோ மேலே என்ன இருக்கும் திருப்பி சைன் ஸ்கொயரியே பிளஸ் கா ஸ்கொயர் பிளஸ் சைனே காசியே ஸோ என்ன கிடைக்குது மைனஸ் சைனே காசிய ஒன்று பிளஸ் சைனே காசிய ஒன்று கேன்சல் ஆகிடும் ஸோ ரெண்டு செட்டு சைன்ஸ் பிளஸ் ஏ ஃபர்ஸ்ட் திருப்பி இன்னொரு பிளஸ் பண்ணி இன்னொரு சைன் ஸ்கொயரிய பிளஸ் ஏ இது ஒரு ஒன் பிளஸ் அது ஒரு ஒன்

இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும் ஸோ சயின் டீட்டா ப்ளஸ் காஸ்டீட்டா ரூட் த்ரீ ஸ்கொ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ஸ்கொயரிங் பூத் சைட்ஸ் வி கேட் என்ன ஆகும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ சைன் டீட்டா காஸ்டீட்டா கரெக்டாக ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்கொயர் பண்ணால் ரூட் த்ரீயோட ஸ்கொயர் த்ரீனு வந்துடும் ஸோ சயின் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ என்ன ஒன் ப்ளஸ் டூ சயின் டீட்டா காஸ்டீட்டா ஈக்வல் டு த்ரீ இந்த ஒன் அந்த பக்கம் கொண்டு போனால் டூ சயின் டீட்டா காஸ்டீட்டாஸ் ஈக்குவல் டு டூ அதுலேருந்து சயின் டீட்டா காஸ்டீட்டா ஈக்குவல் டு ஒன் ஸோ நம்ம கொடுத்துருக்கிற சயின் டீட்டா ப்ளஸ் காஸ்டீட்டாஸ் இக்குவல் டு ரூட் த்ரீலேருந்து நம்ம ஒரு ரிசல்ட் அரைவ் பண்ணிட்டோம் என்ன சயின்டிட்டா காஸ்டீட்டாவோட வேல்யூ ஒன் நல்லா கவனிக்கணும் இந்த ரிசல்ட் எப்படி கொண்டு வந்தோம் சயின் டிட்டா ப்ளஸ் காஸ்டீட்டா ஈக்குவல் ரூட் த்ரீ இருந்தது அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிடும் ஹோல் ஸ்கொயர் பண்ணணும் ரெண்டு பக்கமும் அப்போ தான் ஈக்குவலாக இருக்கும் ஹோல் ஸ்கொயர் பண்ணுற போது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ சயின் டிட்டா காஸ்டீட்டா ஈக்குவல் டு ரூட் த்ரீயோட ஸ்கொயர் வந்திருக்கும் த்ரீ அதை சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கார் ஸ்கொயர் டீட்டாவை ஒன்றுன்னு வச்சுக்கலாம் ஒன் ப்ளஸ் டூ சயின் டிட்டா காசிட்டாஸ் ஈக்குவல் டு த்ரீ அந்த ஒன்று அந்த பக்கம் கொண்டு போனால் டூ சயின் டிட்டா காசிட்டாஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ஒன் டூன்னு ஆகிடும் இதுலேருந்து சயின் டிட்டா காஸ்டாஸ் ஈக்குவல் டூ ஒன் இது ஒரு ரிசல்ட்டு நம்ம இந்த ரிசல்ட்டை அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு போய் பார்ப்போம் டேன்டிட்டா ப்ளஸ் கார்டீட்டா ஒன்றுன்னு சொல்லணும் கரெக்டாக ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் டான்டிட்டா ப்ளஸ் கார்டீட்டா அதை எப்படி எழுதலாம் டான்டிட்டாவை சயின்டிட்டா பை theta காட்டிடாவை sin பை சயின்டிட்டா எழுதலாம் எல்சிஎம் வேணுங்க காசிட்டா சயின்டிட்டா மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் சயின்ஸ் கொயர்டீட்டா ப்ளஸ் காச்கொயர்டீட்டா சயின்ஸ் கொயர்டீட்டா ப்ளஸ் காஸ் கொயர்டீட்டா ஒன் நமக்கு ஆல்ரெடி தெரியும் cos ஒன் பை காசிட்டா சயின்டிட்டா ஆனால் காசிட்டா sin இப்போ தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் என்ன அதுவும் ஒன்றுன்னு கரெக்டா காஸ்டீட்டா சயின் அப்படின்னாலும் சயின்டிட்டா டிட்டா ஒன்று தான் ஸோ அதுவும் ஒன்று தான் இப்போ தான் நம்ம போன கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு ரிசல்ட் அரைவ் பண்ணி வச்சோம் ஸோ ஒன் பை ஒன் ஆன்சர் ஒன் ஸோ ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஓகே செகண்ட் சம் இஃப் ரூட் த்ரீ சயின்டிட்டா மைனஸ் காஸ்டீட்டா ஈக்குவல் ஜீரோ ப்ரூவ் தட் டேன் 3 theta equal to 3 tan theta minus tan cubed theta by 1 minus 3 tan square theta. என்ன புர்த்திருக்காங்க, root 3 sin theta minus cos theta equal to 0. அந்த நடுவுல equal to தனியா theta இருக்காது, அது 0. இது simplify பண்ணிக்கலாம். root 3 sin theta minus cos theta equal to 0. இந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஒரு லெவலுக்கு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பாருங்கள் ரூட் த்ரீ சயின்டிட்டா ஈக்குவல் டு காஸ்டீட்டா கா மைனஸ் காஸ்டீட்டா அந்த கொண்டு போனால் காஸ்டீட்டா ஸோ காஸ்டீட்டாவை சயின்டிட்டா பை காஸ்டீட்டான்னு கொண்டு வந்துட்டு ரூட் த்ரீ அந்த கொண்டு போயிருக்காங்க ஸோ சயின்டிட்டா பை காஸ்டீட்டா ஈக்குவல் டு ஒன் பை ரூட் த்ரீ அப்போ டான் டீட்டா ஈக்குவல் டு ஒன் பை ரூட் த்ரீன்னு வருது டேன் டீட்டா ஒன் பை ரூட் த்ரீன்னு வந்தால் டீட்டாக்கு வேல்யூ என்ன இருக்குன்னா தேர்ட்டி டீ அது ஸ்டாண்டர்ட் ஆங்கிளாக தெரியும் உனக்கு ஸ்டாண்டர்ட் ரேஷியோஸில் எந்த ஆங்கிள் ஒன் பை ரூட் த்ரீ டேனில் தேர்ட்டி டிகிரி ஸோ டீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம் தேர்ட்டி டிகிரி ஸோ அடுத்தது நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் டேன் த்ரீ டே டாஸிக் கொண்டு ஏதோ த்ரீ டாண்டி டாக்டா மைனஸ் டான் க்யூட்டா பை ஒன் மைனஸ் த்ரீ டான்ஸ்கிட்ட ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்கான் இப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணலான்னா முதல்ல ப்ரூவ் பண்ண வேண்டிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு ஆல்ரெடி கீட்டாவோட வேல்யூ எனக்கு தெரியும் தேர்ட்டி டிகிரின்னு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட சீட்டாக்கு தேர்ட்டி டிகிரி போட்டு லெஃப்ட் ஹாண்ட் சைடு கண்டுபிடிப்போம் அதே மாதிரி டீட்டாக்கு தேர்ட்டி டிகிரி போட்டு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போம் ரெண்டு வேல்யூ சேமாக இருந்தால் ஆன்சர் ஓவர் ரைட்டா ஸோ டீட்டாசி கொண்டு தேர்ட்டி டிகிரின்னு லெஃப்ட் ஹாண்ட் சைடில் போட்டால் என்ன வரும் டேன் த்ரீ டீட்டா டேன் த்ரீ இன்ட்டு தேர்ட்டி டிகிரி ஸோ டேன் நைன்டி டிகிரி tan 90 degree ஓடு value என்னன்ன undefined tan 90 என்ன, sin 90 by cos 90 கரக்டா sin 90 என்ன 1 cos 90 என்ன 0 1 by 0 undefined இது left hand side so left hand side கண்டுபுட்சிட்டோம் இதோட

த்ரீ இன்டூ ஒன் பை ரூட் த்ரீ என்ன வரும் த்ரீயும் ரூட் த்ரீயும் கேன்சல் ஆகி வெறும் ஒரு ரூட் த்ரீ நியூமினேட்டரில் ரூட் த்ரீ மைனஸ் ஒன் பை ரூட் த்ரீ ஹோல் க்யூப் என்ன ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீன்னு ஆகும் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ ஒரு த்ரீ மீதி ஒரு ரூட் த்ரீ ஸோ மைனஸ் ஒன் பை த்ரீ ரூட் த்ரீ நியூமினேட்டர் டிவைடட் பை ஒன் மைனஸ் த்ரீ இன்டூ ஒன் பை ரூட் த்ரீ ஸ்கொயர் என்ன ஆகும் ஒன் பை த்ரீ ஸோ என்ன கிடைக்குது நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுறோம் த்ரீ ரூட் த்ரீ இன்ட்டு த்ரீ என்ன ஆகும் த்ரீ இன்ட்டு த்ரீ நயன் ஆகும் நைன் மைனஸ் ஒன் பை த்ரீ ரூட் த்ரீ இதுதான் நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன ஆகுது பாருங்கள் ஒன் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன் பை த்ரீ 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 கேன்சல் ஆகிடும் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஆகிடும் ஸோ டினாமினேட்டரில் என்ன வந்திருக்கு ஜீரோ அப்போ நியூமரேட்டர் எது இருந்தாலும் சரி நைன் மைனஸ் ஒன் எயிட்டு பை த்ரீ ரூட் த்ரீ the numerator divided by denominator zero so anything by zero is undefined munnaadi lhs undefined aachu rhs undefined so lhs equal to rhs okay this ends today's video we will continue in the next video remaining sums doubts comments கொடுங்க நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் இது வரைக்கும் போட்ட சம்ஸ் எல்லாம் சி ஓகே தேங்க் யூ